உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலை காட்சிகள். 2013 ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் ரொக்கம் 100 ரூபாயும் வழங்கி, 2014 ஆண்டிலும் அவ்வாறே வழங்கி, 2015 எதுவும் வழங்காமல், 2016 இவற்றுடன் 2 அடி நீள கரும்பு துண்டு ஒன்றையும் சேர்த்து கொடுத்துள்ளார். முழு கரும்பு கூட அன்னைக்கு கொடுக்கல. ரொக்கமின்றி 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர்ந்த திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், 1 கிலோ பச்சரிசி மற்றும் 1 கிலோ சர்க்கரை அவர்கள் ஆட்சியில் வழங்கப்பட்டது. 2018 ரொக்கமின்றி இந்த பொருட்களே வழங்கப்பட்டன. 2019 பாராளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மேற்குறிப்பிட்ட பொருட்களுடன் பொங்கல் பையும் அதேபோன்று 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கினார்கள். 2020 அவ்வாறே செய்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு ரூபாய் 2500 அதேபோன்று கொரோனாவுக்கு எங்களுடைய அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே கொரோனா பாதித்த மக்களுக்கு, வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பலமுறை சொல்லி பார்த்தார்கள். அவர் கேட்கவில்லை, வேறு 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற முன்பு அந்த 4000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்று சொன்னதன் அடிப்படையில் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு வேறு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, தேர்தல் அறிக்கையிலும் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் என்று ஜூன் 3 அன்று அந்த கருணாநிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 7 முதல் கையெழுத்து கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சுமார் தமிழ்நாட்டில் 2,09,00,000 பேர் பயனடையக்கூடிய வகையில் அந்த 4000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்திற்கு முதல் கையெழுத்து போட்டு 10 முதல் தவணையை தொடங்கி வைத்தார்கள். 2 தவணையை ஜூன் 3 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாள் என்று 2 தவணையும் அதேபோன்ற 14 வகையான மளிகை தொகுப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கினார்கள் என்பதை இந்த நேரத்திலே கடுமையான நிதி நெருக்கடியில் கூட அதை வழங்கினார்கள். அதை தாய்மார்களுக்கு பெரிதும் பயன்படும் என்பதற்காக பொங்கல் பரிசு தொகுப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். அதேபோன்று இந்த பொங்கலுக்கு இங்கே இருக்கின்ற கொரோனா காலத்திலே 21 வகையான மளிகைப்பொருட்கள், பை, கரும்பு உட்பட 21 வகையான பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டு இன்றைக்கு அது வழங்கப்பட்டு வரும். ஓபிஎஸ் போன்றவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட குறைகளையும் பெரிதுபிடித்து அறிக்கையை விடுகிறார்கள். வெளிப்படையாக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பல நிறுவனங்கள் விலைப்புள்ளிகள் கொடுத்து அவற்றில் குறைந்த விலைப்புள்ளி கொடுத்த நிறுவனங்களுக்கே பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்பது முன்னாள் முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியாதா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் தகுதி இருந்தால் ஒப்பந்த புள்ளி திறந்த வெளி சட்டப்படி இதுபோன்ற ஒப்பந்த புள்ளியில் கலந்து கொள்ள முடியும் என்பது இவருக்கு தெரியாதா? இவருடைய ஆட்சி காலத்திலே 20 கிராம் முந்திரி பருப்பு, 20 கிராம் திராட்சை, 10 கிராம் ஏலக்காய் ஆகிய பொருட்கள் 45 கிராம் பொருளுக்கு சென்ற ஆண்டு 2021-2022 அவர் ஆட்சி காலத்திலே வழங்கிய தொகை 45 ரூபா. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் கிஸ்மிஸ், 10 கிராம் ஏலக்காய், 110 கிராம் விலை என்ன விலைனா 62 ரூபா. இன்றைக்கு அதிலிருந்து பார்த்துக்குங்க, 40 இன்றைக்கி வழங்கிய தொகை 62 ரூபா, அன்னைக்கு வழங்கியது அவங்க 45 ரூபா தான். இதிலிருந்து ஓபிஎஸ் கணக்குப்படி பார்த்தா இந்த 3 பொருட்களின் மட்டுமே 48 ரூபாய் அரசாங்கம் மிச்சப்படுத்தியுள்ளது. சென்ற ஆண்டு இவர்கள் ஆட்சியில் இந்த கொள்முதலில் மட்டும் இவர்கள் என்ன பெற்றார்கள் என்பது நாட்டுக்கே வெளிச்சம். முறைகேடுகள் குழப்பங்களின் மொத்த உருவம் ஓபிஎஸ்ஸும் மற்றும் இபிஎஸ் தான். தான் திருடி பிறரை நம்ப மாட்டார்கள் என்று சொல்வார்கள் கிராமத்திலே பழமொழி. அதுபோல் தங்கள் ஆட்சியில் பொங்கல் பரிசு வழங்குவதிலும் எப்படியெல்லாம் ஊழல் செய்தோம் என்பதை மனப்பாடமாக வைத்துக்கொண்டு நேர்மையாக பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கியுள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது பழி போடுகிறார்கள். அதிமுக ஆட்சியில் அடித்த கமிஷனை இன்னும் மறக்க முடியாமல், அவருடைய ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன்,
அதுதான் எங்கள் தலைவர் பல கூட்டங்களில் பேசினார். இன்றைக்கி அவங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதில் 10 வருஷமாக ஊறி போயிட்டாங்க. அதை இன்றைக்கி அதை மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்போதும் நடந்திருக்கும் என கற்பனையில் ஓபிஎஸ்சியும் ஏபிஎஸ்சியும் மிதக்கிறார்கள். அதனால் அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு கடைகளில் பணியில் அமர்த்தப்பட்ட சில அதிமுக கூட்டுறவு சங்க தலைவரும் சரி, அதில் கருங்காலிகளை வைத்து முதலில் சமூக வலைதளங்களிலே இந்த பொருட்கள் மீது பிரச்சாரம் செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நியாயவிலை கடைக்கும் 3 நாட்களாக தினந்தோறும் சென்று ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து பொதுமக்களை பேசியவுடன் அந்த பிரச்சாரம் விசுவசித்தது. இப்போது ஓபிஎஸ்சும் இபிஎஸ்சும் பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளார்கள். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சென்றுவர குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை இனி வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.